Hi students, welcome to Tamil class. Tamil class la innikku namba enna paaka porom appadina oru alagana kadha paaka porom. Andha kadhaiyoda thalaippu enna appadina aarayindida vendum. Aarayindida vendum appadina enna? Namba endha oru seyala seyradha irundhalum adu mulumaiya therinjikittu aarainju appadi dhaan pananum. Eduthone oru seyala seiyakoodadhu. Andha seyala seiyumbodhu nalladhu edhu ketta edhu therinjikittu dhaan namba seiyanum. உங்களுக்கு தெரியலையா நம்ம செய்யறது நல்லது கெட்டது தெரியலையா அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்யுங்க இதுக்கான ஒரு சின்ன கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா கதையில பாருங்க இந்த படம் பாருங்களேன் படத்துல குதிரை இருக்குது குதிரை மேல ஒரு ராஜா உட்கார்ந்துருக்காரு மன்னர் உட்கார்ந்துருக்காரு மன்னர் மடியில ஒரு நாய்க்குட்டி இருக்குது சரிங்களா இப்ப கதை என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா நல்ல கவனிங்க அடடே வா மாணிக்கம் என்ன இன்றைக்கு காலையிலேயே வந்து விட்டாயே ஆமாம் தாத்தா நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால்தான் வேறு கதை கேட்கும் ஆவலில் காலையிலேயே வந்துவிட்டேன் அதாவது ஒரு தாத்தா ஒரு சின்ன பையன் அந்த பையன் பேர் மாணிக்கம் அந்த மாணிக்கத்துக்கு ஒரு கதை சொல்கிறாரு அந்த கதை சொல்லும் போது அந்த பையனுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் அவன் என்ன பண்ணான் கதை கேட்கறதுக்காக காலையில் சீக்கிரமாக வந்துட்டான் அதான் தாத்தா சொல்கிறாரு அடடே வா மாணிக்கம் என்ன இன்றைக்கு காலையிலேயே வந்து விட்டாயே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் தாத்தா நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால்தான் வேறு கதை கேட்கும் ஆவலில் காலையிலேயே வந்துவிட்டேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்கிறான் சரி மாணிக்கம் இன்று அருமையான கதை ஒன்று சொல்கிறேன் கேள் சரி சரி இன்னைக்கு நான் உனக்கு அருமையான கதை ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா நல்லா கவனிங்க கதையை நம்மளும் சேர்ந்து கேட்போமா மன்னர் ஒருவர் தன் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டி மன்னர் தனது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார் கவனிங்க மன்னர் அதாவது ஒரு நாட்டோட அரசன் தான் மன்னர் அப்படின்னு சொல்லுவோம் மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு நாள் மன்னர் ஒருவர் தன்னுடைய குதிரையில் ஏறி அமர்ந்தபடி அப்படின்னா உட்கார்ந்தபடி தன்னுடைய கிராமத்தை பார்க்கறதுக்காக போறாரு ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் கிராமங்களின் முன்னேற்றத்தையும் கிராமம் எப்படி முன்னேறி இருக்குது மக்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போறாரு கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டி மன்னர் தனது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார் சரிங்களா மன்னர் எதற்காக போறாரு தன்னுடைய நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குதிரை மூலமா பயணம் செய்கிறாரு மன்னரை போலவே அவரது குதிரையும் இலக்க குணம் கொண்டதாக காணப்பட்டது மன்னர் எப்படியோ அதே போல அவரது குதிரையும் இலக்க குணம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அக்குதிரையானது சுற்றும் முற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தது அந்த குதிரையானது சுற்றி சுற்றி பார்த்துட்டே மன்னரை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தது அப்போது நாய் ஒன்று காலில் அடிபட்ட காரணத்தினால் கவனிங்க அப்போது நாய் ஒன்று காலில் அடிபட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் நொண்டி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது அப்போ கவனிங்க அந்த குதிரை மேலே யார் உட்காந்துருக்கா மன்னர் உட்காந்துருக்காரு மன்னரும் குதிரையும் போயிட்டுருக்காங்க போகிற வழியில் அந்த குதிரை சுற்றி சுற்றி பார்க்குது பார்க்கும்போது ஒரு நாய் வந்து என்ன பண்ணிருச்சு காலில் அடிபட்டுருச்சு அடிபட்டு நொண்டி நடக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்துச்சு இதை அந்த குதிரை பார்த்துருச்சு சரிங்களா அப்போது நாய் ஒன்று காலில் அடிபட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் நொண்டி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் என்று மனதில் நினைத்தது அதனால் தன் கனைப்பொழியின் மூலம் மன்னரை அழைத்தது குதிரை அரசே அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி சென்று கொண்டிருக்கின்றது அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா என்று கேட்டது கவனிங்க அந்த குதிரை மேலே யார் சவாரி பண்ணுறா யார் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா மன்னர் போயிட்டுருக்காரு அந்த குதிரை சுற்றி பார்க்கும்போது ஒரு நாய் வந்து ரோட்டில் அடிபட்டு நடக்க முடியாமல் கஷ்டப்படுது அதை அந்த குதிரை பார்த்துருச்சு உடனே என்ன பண்ணுது தனது கவனிங்க கனைப்பொழியின் அதாவது என்ன அப்படின்னா குதிரை வந்து கணைக்கும் இல்லையா அப்படி கணிச்சு மன்னர் வந்து கேட்குது என்ன கேட்குது அப்படின்னா அங்கே ஒரு நாய் வந்து நடக்க முடியாமல் தத்தி நடக்குது அதுக்கு நான் உதவி செய்யலாமா அப்படின்னு சொல்லி நாய் தன்னுடைய பார்வை மூலியமாக என்ன கவனிங்க அந்த நாய்க்கு உதவி செய்ய குதிரை தன்னுடைய பார்வை மூலியமாக மன்னர்கிட்ட கேட்குது அடுத்த பங்கம் குதிரையை என்னை போலவே நீயும் இரக்கத்துடன் செயல்படுகிறாய் அந்த நாய்க்கு உதவுவதில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியை போன்றே எனக்கும் இருக்கின்றது என்றார் மன்னர் மன்னர் என்ன சொல்கிறார் குதிரையை பார்த்து என்னை போலவே நீ இரக்க குணத்தோடு இருக்கிறீயே நான் என்ன பண்ணுறேன்
அந்த நாய்க்கு உதவணும் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்படுறேன், நீயும் ஆசைப்படுற, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே தன் பின்னால் வந்து கொண்டிருந்த காவலரிடம் அந்த நாயை தூக்கி தான் அமர்ந்திருந்த இடத்தின் முன்னே வைத்திடுமாறு கூறினார். உடனே என்ன சொன்னார், அந்த குதிரையில் அந்த மன்னர் போகிறார் பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணுறது, கவனிங்க, குதிரையில் போயிட்டுருக்கும் போது பின்னாடி தன்னுடைய காவலர்கள் வராங்க, அந்த காவலர்கிட்ட அந்த நாயை தூக்கி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறாரு. சரிங்களா, காவலர்களும் அந்த நாயை குதிரையின் மீது ஏற்றி மன்னர் முன்னே அமர வைத்தனர். உடனே அங்கே காவலர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நாயை குதிரையின் மீது ஏற்றி மன்னருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அமர வைக்கின்றனர். பாருங்கள், குதிரை, மன்னர், மன்னர் மடியில் அந்த நாய் இருக்குது. சரிங்களா, மன்னர் முன்னே அமர்ந்து குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நாயானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. மன்னனுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, அந்த நாய் வந்து குதிரை சவாரி செய்யுது. அப்போ அந்த நாய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குதிரையின் மீது மன்னர் வருவதை கண்ட கிராமத்து மக்கள் எல்லாம் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்தார்கள். அதனை கவனித்த நாயும், இந்த மக்கள் எல்லாம் என்னை பார்த்துதான் வணங்குகின்றார்கள், என் அருகில் இருக்கும் மன்னர், என்னை சுமந்து கொண்டிருக்கும் குதிரை, இவர்களை விடவும் நானே சிறந்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றேன். இந்த மக்கள் எல்லாம் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்க்கின்ற போது எனக்கு அளவுக்கு மீறிய உற்சாகம் வருகின்றது என்ற மகிழ்ச்சியில் தன்னையே மறந்தது அந்த நாய். மறுநிமிடம் அது தன் தலையை தூக்கியபடி லொல் லொல் என்று குரைத்தது. கவனிங்க, குதிரை, மன்னர், மன்னர் மடியில் நாய். இந்த மன்னர் வருவதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாம் மன்னருக்கு வணக்கம் தெரிவிக்கிறாங்க. அப்போ இந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நாய் மனசில் என்ன நினைக்குது அப்படின்னா, மன்னருக்கு யாருக்குமே என்னது வணக்கம் தெரிவிக்கல, இந்த குதிரையை யாரும் கண்டுக்கல, மன்னர் மடியில் நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு தான் எல்லாம் மரியாதை செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷத்தில் இந்த நாய் இருக்குது. சரிங்களா, என்னைய தான் எல்லாம் உயர்ந்தவனாகவும் சிறந்தவனாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாய் என்ன பண்ணுது, தான் மனசில் சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தை லொல் லொல் அப்படின்னு சொல்லி குறைக்கிறது. அடுத்து பாருங்க, நாயின் செயலை குதிரை கவனித்தது. நாயே, அமைதியாக இருந்து கொள், நீ குறைத்து கொண்டே வந்தால் எல்லாரும் உன் மீது வெறுப்படைவார்கள், அதன் பின்னர் நீ என் மீது சவாரி செய்ய முடியாது என்றது குதிரை. குதிரை என்னது, என் நாயே, நாயோட செயலை வந்து கவனிக்குது. நாய் என்ன பண்ணது, லொல் லொல் கத்துதா. அப்போ குதிரை சொல்லுது, ஏ நாயே அமைதியாக இருந்துக்கோ, நீ இப்படி லொல் லொல் கத்துன அப்படின்னா உன் மேலே எல்லாத்துக்கும் கோவம் வந்துடும், வெறுப்படைந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லுது யார், அந்த குதிரை. எல்லாரும் உன் மீது என்ன பண்ணுவாங்க, வெறுப்படைவார்கள், அதன் பின்னர் நீ என் மேலே சவாரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி குதிரை ரொம்ப அன்பாக சொல்லுது. குதிரையே, இந்த கிராமத்து மக்கள் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்த்ததும் உனக்கு என் மீது பொறாமை ஏற்பட்டு விட்டது, அதனால் தான் நீ என்னை மட்டம் தட்டுகிறாய் என்றது நாய். உன்னை நாய் சொல்லுது, ஏ குதிரையே, இந்த கிராமத்து மக்கள் எல்லாமே என்னை பார்த்து வணக்கம் சொல்லுறாங்க இல்லையா, இந்த காட்சி உனக்கு ரொம்ப பொறாமல் இருக்குன்னு நினைக்கிறேன், பொறாமப்படுற, அதனால தான் நீ என்னை மட்டம் தட்டி பேசுற அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லுது. உடனே, நாயே, குடிமக்கள் எல்லாம் உன்னை பார்த்து வணங்கவில்லை, அவர்கள் மன்னரை பார்த்து வணங்குகிறார்கள், மன்னர் முன்னே இருக்கின்ற நீ அதையெல்லாம் பார்த்துவிட்டு உனக்கு கிடைத்த மரியாதையாக நினைத்து கொண்டு உற்சாகம் அடைந்து விட்டாய், இனிமேலாவது உண்மை நிலையை உணர்ந்து அமைதியாக இரு என்றது குதிரை. குதிரை சொல்லுது, ஏ நாயே, மக்கள் எல்லாமே உன்னை பார்த்து வணங்கல, உன்னை நீ யார் மடியில் உட்காந்துருக்க, மன்னர் மடியில் உட்காந்துருக்க, ஸோ மன்னரை பார்த்து தான் மக்கள் எல்லாமே வணங்குறாங்க அப்படிங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கோ, அமைதியா இரு அப்படின்னு சொல்லி குதிரை சொல்லுது. குதிரையே, உனக்கு என் மீது கொண்டுள்ள பொறாமையானது நன்றாக முற்றிவிட்டது, அதனால் தான் எனக்கு ஒரு போலியான விளக்கத்தை கொடுக்கின்றாய், இந்த விளக்கத்தை கேட்க நான் தயாராக இல்லை என்றபடி மேலும் சத்தமாக குறைத்தது அந்த நாய். அந்த நாய் சொல்லுது, குதிரையே, என் மேலே உனக்கு ரொம்ப பொறாமை ஏற்பட்டுச்சு, அதனால தான் இப்படி போலியான பொய்யான விளக்கத்தை நீ எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த நாய் என்ன பண்ணுது, லொல் 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 அப்படி சொல்லி கத்த ஆரம்பிக்குது. மன்னரின் அருகில் வந்து கொண்டிருந்த காவலர்கள் அந்த நாயை கீழே இறக்கிவிட்டு அடித்து விரட்டினார்கள். அங்கிருந்து நொண்டியபடியே ஓடிய நாய் சற்று தொலைவில் போய் நின்று கொண்டு திரும்பி பார்த்தது. அது என்ன பண்ணுச்சு, அந்த நாயை கம்மனு அமைதியாக இருந்திருக்கலாம் இல்லையா, லொல் லொல்லுன்னு கத்துவோம். மன்னருக்கு பின்னாடி வந்துள்ள காவலர்கள் அந்த நாய் என்ன பண்ணாங்க, இறக்கிட்டு அடித்து விரட்டிட்டாங்க. விரட்டும் போது நாய் என்ன பண்ணுச்சு, நொண்டி ஓடி போயிடுச்சு. நொண்டியபடியே ஓடிய நாய் கொஞ்சம் தூரம் போனோடனே நின்று திரும்பி பார்த்துச்சு. தான் இல்லாத போதும் குடிமக்கள் எல்லாரும் மன்னரை வணங்க மன்னரும் அவர்களுக்கு பதில் வணக்கம் தெரிவித்து கொண்டிருந்தார். அந்த நாய் என்ன பண்ணிட்டாங்க, விரட்டிட்டாங்க இல்லையா. விரட்டின பிறகு கொஞ்சம் தூரம் கழித்து அந்த நாய் வந்து மன்னரை பார்க்குது. அப்போ மன்னர்கிட்ட நாய் இல்லை, அப்படி இருந்தும் மக்கள் எல்லாமே மன்னருக்கு வணக்கம் செலுத்தினாங்க. அந்த காட்சி அந்த நாய் பார்த்துருச்சு.
இந்த காட்சியை பார்த்து நாய்க்கு அப்போதான் உண்மை புரிந்தது. தன்னுடைய தவற்றினை நினைத்து வருந்தியது. நாம் ஆராயாமல் கவனிங்க, நாம் ஆராயாமல் முடிவெடுத்தோம், அதனால்தான் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டது எண்ணியது. இப்போதான் அந்த நாய்க்கு உண்மை புரிஞ்சிருச்சு. இதுவரை மக்கள் வந்து என்னையே பார்த்து வணங்கலை, மன்னரை பார்த்து தான் வணங்கியிருக்காங்க, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நாய் உணர்ந்துருச்சு. ஆராய்ந்துடாமல் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்பதை இக்கதை மூலம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்றார் தாத்தா. உடனே தாத்தா மாணிக்கத்தை சொல்கிறாரு, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நமக்கு எந்த ஒரு செயல் வந்தாலும் எதுக்குமே நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நாய் வந்து என்ன தேத்தனையும் தவிர உணர்ந்துருச்சு, என்னை பார்த்து தான் மக்கள் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டிருந்த நாய். ஆனால் குதிரை என்ன பண்ணுச்சு, அட்வைஸ் பண்ணிச்சுல, மன்னரை பார்த்து தான் மக்கள் எல்லாம் வணங்குறாங்க, உன்னே பார்த்து வணங்கலை அப்படின்னு சொன்னோடனே, ஓஹோ உனக்கு என் மேலே போகாமல் அதனால தான் இப்படி தப்பான விளக்கத்தை என் மேலே சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த நாய் என்ன பண்ணிச்சு, லொல்லோன்னு கத்துச்சு. அந்த கத்துற சத்தத்தை தாங்க முடியாமல் காவலர்கள் அந்த நாயை கீழே இறக்கி விரட்டி விட்டுட்டாங்க. ரொம்ப தூரம் கழித்து அந்த நாய் என்ன பண்ணுது, நின்று பார்க்கும்போது அப்பையும் மக்கள் எல்லாமே மன்னர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார்கள். சரிங்களா, இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆராய்ந்திடாமல் செய்யக்கூடாது, ஆராய்ஞ்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா எப்படி சொல்லணும் அப்படின்னா, மன்னர் ஒருவர் தன் குதிரையில் ஏறி கிராம மக்களை காண சென்றார். வழியில் நாய் ஒன்று காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் கிடந்தது. அந்நாய்க்கு உதவிட வேண்டுமென மன்னரும் குதிரையும் நினைத்தனர். மன்னரின் கட்டளைப்படி காவலர்கள் அந்த நாயை குதிரையின் மீது ஏற்றி மன்னர் முன்னே அமர வைத்தனர். மன்னர் குதிரை மீது வருவதைக் கண்ட மக்கள் மன்னருக்கு வணங்கினர். அதை கண்ட நாய் தனக்கு தான் மக்கள் வணக்கம் செய்கின்றனர் என நினைத்து மக்களை பார்த்து குறைத்தது. குதிரை நாயை அமைதியாக இருக்க கூறியது. நாயோ குதிரை தன் மீது பொறாமைப்படுவதாக கூறி மேலும் சத்தமாக குறைத்தது. மன்னரின் அருகில் வந்த காவலர்கள் நாயை கீழே இறக்கிவிட்டனர். அப்பொழுதும் மக்கள் மன்னரை வணங்குவதைக் கண்டு தன் தவற்றை உணர்ந்தது. தாம் ஆராயாமல் முடிவெடுத்தால்தான் தனக்கு இந்த நிலை என்று வருந்தியது. சரிங்களா, ஆராய்ந்து செயல்படுவதால் கிடைக்கும் நன்மைகளை கூறுக. ஆராய்ந்து செயல்படுவதால் அச்செயல் வெற்றி பெறும். எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆராய்ந்து செயல்பட்டால் வெற்றி பெறும். ஆராய்ந்து செயல்படுவ கவனிங்க, ஆராய்ந்து செயல்படுவதால் நேரம், பணம், உழைப்பு விரயமாவதை தடுக்கலாம். ஆராய்ந்து செயல்படுவதால் பேரும் புகழும் பெற முடியும். ஆராய்ந்து செயல்பட்டால் தவறுகள் நடைபெறுவதை குறைக்கலாம். க்வெஸ்சன்ஸ் பாருங்கள், குதிரை ஏன் நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது? நாய்க்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாத நிலையில் இருந்ததால் உதவி செய்ய குதிரை நினைத்தது. காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை ஏன் கீழே இறக்கிவிட்டனர்? நாய் தன்னை மறந்த நிலையில் லொல் லொல் என்று குறைத்ததால் காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை கீழே இறக்கிவிட்டனர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம். தேங்க்யூ.